பாணங்காட்டூர் சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் நாடகமும் ஒன்று. ஒவ்வொரு நாளும் உழைத்து உழைத்து அல்லல் பட்டு அழுத்து சலிக்கும் மக்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக அரங்கேற்றப்படுவதுதான் இந்த நாடகம். காண்பவர்களின் கவலைகளை மறக்கச் செய்து களிப்புறச் செய்வதற்காக கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த சக்தி மாரியம்மன் நாடகமன்றம். ஊர் மக்களை மகிழ்விக்கும், நாடக நடிகர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும் விதமாக கடந்த ஆண்டு சங்ககிரியில் விதைகள் அமைப்பு நாடக விருதுகள் வழங்கும் மாபெரும் விழாவை நடத்தியது. கலைஞர்களின் திறமையை கண்டுபிடிக்க பல போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் பல மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மன்றங்களும் ஆயிரக்கணக்கான கலைஞர்களும் கலந்து கொண்டனர். ஆனாலும் நமது மன்ற நடிகர்களுக்கு நிறைய விருதுகள் கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் கலந்து கொண்ட நாடக மன்றங்களிலேயே நமது சக்தி மாரியம்மன் நாடக மன்றம்தான் சிறந்த முதன்மையான மன்றமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதனை பெருமிதத்தோடு இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறோம். இந்த விருதினை திரைப்பட நடிகர் சேலம் சரவணன் அவர்கள் வழங்கிய போது அளவில்லா ஆனந்தமடைந்தோம். இந்த பெருமைக்கெல்லாம் பெரும் உறுதுணையாக இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவரும் பரம்பரை தர்மகர்த்தாவுமான மரியாதைக்குரிய பிபிஎஸ் பரமசிவம் ஐயா அவர்களுக்கும், உள்ளன்போடு உதவி செய்யும் உற்ற நண்பர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒண்ண விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு